ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெஜிடேபிள் ரைஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்கிறது, ஒரு 20 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். காலைல லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு இப்போது ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்க போகிறோம். குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிப்போம். இப்போ நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் பட்டை சேர்த்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அது கூட ஒரு 4 கிராம்பு சேர்த்துப்போம். அது கூட பிரிஞ்சி இலை. நெக்ஸ்ட்டு பெருஞ்சீரகம் போட்டுக்க போகிறோம். இப்போ பெருஞ்சீரகம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம், இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட 2 பச்சை மிளகாவை கீறி போட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட வெங்காயத்தை நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும், நல்லா வதக்கு. நெக்ஸ்ட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட கொத்தமல்லியையும் புதினாவையும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதில் கொத்தமல்லி புதினா அப்படியே சேர்த்தோம்னா அதிகபட்சமாக நிறைய பேர் சாப்பிட்றதில்ல, தூக்கி வேஸ்ட்டாக போட்டுடுறாங்க இல்லையா. இதே மாதிரி அரைச்சி போட்டுறோம் அப்படின்னா இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வேஸ்ட்டும் ஆகாது. நெக்ஸ்ட் இது கூட தக்காளியுமே நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினோடனே இது கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை பட்டாணி வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பீன்ஸு, அது மாதிரி கொடமிளகாய் எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட காரத்துக்காக கார மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் கார மிளகாத்தூள், அது கூட கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் கொஞ்சமாக சேர்த்துப்போம். ஒரு அரை சிட்டிகை போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நெக்ஸ்ட் நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 கப் அளவு தயிர் ஆட் பண்ணிப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அரிசி எடுத்துக்கிட்டோம். அரிசி வந்து இன்றைக்கி நான் 3 டம்ளர் அளவு அரிசி எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு 1/2 ஹவர் போல் ஊற வச்சு வச்சுருக்கோம். 3 டம்ளர் அளவு அரிசிக்கு 6 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். 1 மடங்கு அரிசிக்கு 2 மடங்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது லைட்டாக ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்க அரிசியை இது கூட ஆட் பண்ணிக்க வேண்டிதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் எல்லா டேஸ்ட்டும் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வைக்கும் போதே நல்லா கழுவிட்டு ஊற வச்சோன்னா அதே தண்ணியவே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரைஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு மூடி போட்டுற வேண்டிதான். இந்த மாதிரி அடி வரைக்குமே நல்லா கிளறிடலாம். கிளறிட்டு இதில் டேஸ்ட்டுக்காக லெமன், 1/2 லெமன் புளிஞ்சு விட போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் லெமன் புளிஞ்சு விட்டு சாப்பிட்டா, அதனால் லெமன் புளிஞ்சுப்போம். நெக்ஸ்ட் இதில் மேலே ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிப்போம். நெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை மூடிடலாம். இப்போது இதில் ஃபஸ்ட்டு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சதுக்கப்புறம் செகண்ட் விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு விசில் ஹை ஃப்ளேமில் இருக்கணும், செகண்ட் விசிலுக்கு சிம்மில் வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இது நல்லா மேலே இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.